வெல்கம் டு நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இது. வாங்க வீட்லேயே சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அதோடு நம்ம தேவையான அளவுக்கு அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதோடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 டிராப்ஸ் அளவுக்கு நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இதுக்கு தேவையான எக், அதாவது நான் 1 எக் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து சிக்கன் கம்மியாக இருக்கிறதால அதோட ஒயிட் மட்டும் நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை நல்லா அது மசாலாவோட பரட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு ஊறணும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான சுடுதண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதோட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒட்டாமல் நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி நமக்கு கொதிச்சிருச்சு. நான் 3 பேக்கெட் நூடுல்ஸ், ஒயிட் நூடுல்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு ஓரளவுக்கு பாயில் ஆகணும். ரொம்ப வேக வைக்காதீங்க, நமக்கு நூடுல்ஸ் கலரும் போது நமக்கு உடஞ்சிரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நூடுல்ஸ் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும், இந்த அளவுக்கு ரெடியாக இருந்தால் நமக்கு போதும். நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான 3 முட்டையை மட்டும் நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றி கலக்கி ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உடனே முட்டையை கலந்து விடாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதோட நம்ம பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதோட இதுக்கு தேவையான முட்டைக்கு தேவையான உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை ரொம்ப நல்லா ட்ரை பண்ணாமல் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிற மாதிரியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு முட்டை ரெடியானா போதும். இப்போ நம்ம பேனில் வந்து நம்ம சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கனை வந்து 65 போட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா 2 சைடும் பாயில் ஆகிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் நம்ம இதோட ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 1 சைடு வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணணுன்னாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ஆயில் வந்து வேஸ்ட் ஆகிட்டதால தான் நான் கம்மியான ஆயில் சேர்த்து நான் இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 சைடும் நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஆயில் ஃபில்டர் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நம்ம 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நமக்கு. இப்போது இதோட நம்ம 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாய் இதோட கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இது நல்லா வதங்கணும். ஸோ அதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் 10 போல் இந்த மாதிரி சிறுசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதோட கேரட், 1 கேரட் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம குடமிளகாய் ரெட் கலர்,
அதுக்கப்புறம் க்ரீன் கலர் குடமிளகா, இதோட எல்லோ கலர் குடமிளகாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதோட நம்ம முட்டையை இதோட சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, சிக்கன் போட்டு, எக்கெல்லாம் போட்டு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும், பார்க்கவே எமியா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட நம்ம சோயா சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், இதோட டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கூட சில்லி சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க 65 சிக்கன் 65 இந்த மாதிரி இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ அதெல்லாம் கலப்பாங்க, நம்ம அதெல்லாம் எதுவுமே இதோட ஆட் பண்ணவே இல்லை, இதுவே செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நமக்கு சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.